வணக்கம், நான் வெங்கட், மிஸ்டர் டைரக்டர்ஸ். இது உங்களுக்கான நேரம். நான் இயக்குனர் சரண் சார்கிட்ட, உதவி இயக்குனர், ஆட்டோகிராஃப் பொக்கிசம் திரைப்படங்களில் வேலை பார்த்த அனுபவத்தையும், புறவி 150cc இந்த படத்தை டைரக்ட் பண்ண தெளிவையும் வச்சு தான் சினிமாவை பற்றி எனக்கு தெரிந்த அறிவோட சில விஷயங்களை நான் சொல்லிகிட்ருக்கேன். இது இந்த வீடியோவை பார்க்குறவங்க இதற்கு முன்னாடி என்ன பேசியிருக்கோம் அப்படின்றத நீங்கள் முதல்லருந்து பார்த்தீங்கன்னா, நம்ம எது குறித்து தெளிவாக பார்த்துட்ருக்கோன்றது உங்களுக்கு புரிஞ்சிடும். நீங்கள் இதை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நான் எப்போ வீடியோ அப்லோட் பண்ணாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்து சேர்ந்துடும். அதே மாதிரி நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களும் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோ நான் எதுக்கு பேசிகிட்ருக்கேன் அப்படின்னா, ஆரம்பத்தில் நான் சினிமா தெரிஞ்சுக்கிறதுக்கு ரொம்ப சிரமப்பட்டேன் அப்படின்ட்டு சொல்லிட்டு இருந்தேன். அது என்னால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் ஈஸியாக நண்பர்களுக்கு கிடைக்கட்டும், அதாவது வாய்ப்பு தேடுறவங்களுக்கு, ஒரு டைரக்டர்கிட்ட சேர முடியாமல் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை தொடர்ச்சியாக பார்த்தாங்கன்னா, ஆரம்பத்திலருந்து ஒரு சின்ன கதையாக எப்படி 2.5 மணி நேரம் படமாக மாற்றணுன்றதுலேருந்து கடைசியாக வந்து படத்தை ரிலீஸ் சென்சார் பண்ணி பப்ளிசிட்டி பண்ணி ரிலீஸ் பண்ணுற வரைக்குமான விஷயங்களை நான் பேசுகிறத அவங்க கேட்டாங்க அப்படின்னா, சினிமாவை பற்றிய பரிவாரியான விஷயங்களை அவங்க தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஒரு டைரக்டர்கிட்ட போகிறப்ப அது ரொம்ப யூஸாக இருக்கும். நீங்கள் இந்த வீடியோக்களெல்லாம் கேட்டுட்டு ஒரு டைரக்டர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டராக சேர போகிறப்ப உனக்கு என்னென்ன தெரியும்னு கேட்டால், நான் பேசுனதை அப்படியே கேட்டுட்டு கேட்குறதோடு விடக்கூடாது. நீங்கள் அதை வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கணும். நான் இப்போ சொல்கிறத வச்சு, அப்புறம் உங்களுக்கும் தெரிஞ்சதை வச்சு, இல்லை மற்றவங்களும் சொல்கிறத வச்சு உட்காந்து ஒன் லைன் போட்டு பார்க்கணும், சீன் டெவலப் பண்ணி பார்க்கணும், ஒரு சின்ன ரோட்டில் நடக்கிற சின்ன விஷயத்தை எப்படி சினிமாவாக மாற்றுறதுன்னு யோசித்து பார்க்கணும். இதற்கான வீடியோக்கள் எல்லாம் நம்ம தொடர்ந்து போட்டுட்ருக்கோம். அதனால் நீங்கள் அதை போய் பார்த்தீங்க அப்படின்னா டெய்லி ஒர்க் அவுட் பண்ணணும். போன வீடியோக்களில் சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தருக்குமான ஒவ்வொரு வேலை மாதிரி, ஒரு உதவி இயக்குனருக்கு சினிமா இயக்குனராகணுன்ற கனவோடு இருக்கிறவங்களுக்கு தினமும் எழுதுறது, படிக்கிறது, படங்கள் பார்க்கறது, இதெல்லாம் வந்து அவங்க செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அப்படின்றப்ப நீங்களும் அதை செஞ்சுக்கிட்டே இருங்க. அப்போ தான் ஒரு டைரக்டர்கிட்ட போகிறப்ப இந்த வேலையெல்லாம் தெரியும் அப்படின்றப்ப அவங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்து, ஓகே இவனுக்கு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கு, சினிமாவை பற்றி எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவனை வச்சுக்கிட்டால் நம்ம படத்துக்கு உபயோகமாக இருக்கும்னு சொல்லிட்டு உங்களை தேர்ந்தெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சரி, இப்போ நம்ம இந்த பாடல் வந்து எப்படி, அதாவது பாடல் வந்து எழுதிட்டு டியூன் போடுறதா, இல்லை மியூசிக் டைரக்டர்கிட்ட டியூன் வாங்கிட்டு அதுக்கப்புறம் பாடல் எழுதுகிறாங்களா அப்படின்ற ஒரு சந்தேகம் பரவலாக எல்லாத்துக்குமே வெளியே இருக்கிறவங்களுக்கு இருக்கும். இப்போ நம்ம வந்து கண்ணதாசன் சார், MS விஸ்வநாதன் சார் அந்த காலத்தில் இருக்கிறப்ப அவர் கண்ணதாசன் சாருடைய கவிதைக்கு நிறையா வந்து விஸ்வநாதன் ராமமூர்த்தி அவங்க டியூன் போட்டிருக்காங்க. அப்புறம் இவங்களும் டியூன் போடுவார், அவரும் கண்ணதாசன் சாரும் டப்பு டப்பு டப்புன்ட்டு கவிதை வந்து விழுவோம் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. இப்படி கலந்திருக்கு. அதே மாதிரி நீங்கள் கவிஞர் வைரமுத்துவும் அஜித் படம் பார்த்தீங்க அப்படின்னா, அமர்க்களத்தில் சத்தம் இல்லாத தனிமை கேட்டேன், யுத்தம் இல்லாத உலகம் கேட்டேன் அப்படின்ற, அது வந்து தமிழுக்கு நிறம் ஒன்றுன்னு சொல்லிட்டு ஒரு கவிதை தொகுப்பு, அதில் வந்து அந்த பாடல் வந்திருக்கும், அந்த கவிதை வந்திருக்கும். அதை எடுத்து மியூசிக் டைரக்டர் பரத்வாஜி சார் வந்து அந்த கவிதையை அப்படியே டியூனாக மாற்றிக்கிட்டார். அதே மாதிரி மேகங்கள் என்னை தொட்டு போனது உண்டு, சில மின்னல்கள் என்னை உரசி போனது உண்டு, இதையும் வந்து கவிதையாக எழுதுனதை அதை தூக்கி அப்படியே பாடலாம் மாற்றிக்கிட்டாங்க. இப்படி வைரமுத்து சாரும் பரத்வாஜி சாரும் சேர்கிறப்ப கவிதைகள் வந்து நிறையா பாடலாக மாறிச்சு, அதை வந்து மாற்றிக்கிட்டாங்க. அதே மாதிரி மியூசிக் டைரக்டர் வித்யாசாகர் சாரும் கவிதைகளை வந்து பாடலாக மாற்றுறது அவருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு விஷயம். அதை வந்து இந்த பாட்டில் வந்து நிறைய அர்ஜுன் படத்தில் வந்து அந்த மாதிரி தான் ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. வித்யாசாகர் சார் நிறையா அர்ஜுன் படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிறதுனால அந்த மாதிரி ஒர்க் அவுட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த படம் உன் சமையலறையில் நான் உப்பாசக்கரையா, இந்த பாடலும் வந்து கபிலன் எழுதினாருன்னு நினைக்கிறேன், அவர் எழுதின கவிதையை பாடலாக மாற்றிக்கிட்டாங்க. இப்படி வந்து கவிதை எழுதிட்டு அதையும் பாடலாக மாற்றலாம், பாடல் எழுதிட்டு அதையும் வந்து டியூனுக்குள்ளே கொண்டு போகலாம், இல்லை டியூன் மியூசிக் டைரக்டர் வாங்கிட்டு அதுக்கும் வந்து பாடல் எழுதலாம். இதில் வந்து எப்படி வந்து இப்போ டியூன் கிடச்சிருச்சு அப்படின்னா பாடலாசிரியருக்கு இதுதான்றது தெரிஞ்சிடும். அப்போ அந்த டியூனுக்குள்ளே பாடல் வரிகளை கொண்டு வரதை வந்து அவங்களுக்கு ஒரு ஈஸியாக கூட எடுத்துக்குவாங்க. சில டைம் வந்து அதே கஷ்டமாக இருக்கும், அதாவது இவங்க கவிதை எழுதுகிறப்ப ஒரு ஃப்ளோவில் எழுதிட்டாங்க அப்படின்னா அதை வந்து மியூசிக் டைரக்டர் கொடுக்குறப்ப அவங்களுக்கு அந்த வரிகள்
குள்ளே அந்த இசை பண்ணணும். அந்த ஒரு ஸ்கேல்னு சொல்லுவாங்க, ஏ மேஜரு, டி மேஜரு, சி மைனரு, சி மேஜரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரு அந்த இசைக்குறிப்பில் வந்து அந்த ஸ்கேல்னு சொல்லுவாங்க, அந்த ஸ்கேலில் அடங்கணும் அது. இப்படி வந்து இதை வந்து தொடர்ச்சியாக கவிதை வேறு பாடல்ன்றது வேறு, இதை புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு வீடியோ போடுறேன். அதாவது இப்போ ஒரு கோடு கிழிக்கிறோம்னு வைங்களேன், அந்த கோடு கிழிச்சிட்டு அடுத்த கோடும் வந்து அதே அளவு கிழிச்சா தான் வந்து கரெக்டாக இருக்கும். கொஞ்சம் பெருசாக போனாலும் தப்பாக இருக்கும், சின்னதாக போனாலும் தப்பாக இருக்கும். அதே மாதிரி தான் டியூன் அப்படின்றதும், அந்த ஃபஸ்ட்டு அந்த டியூன் சொன்னதுக்கப்புறம் ரெண்டாவது வர டியூன் அதிகமும் போகக்கூடாது, குறைவும் வந்தால் நமக்கு அது தப்பாக தெரியும். இது வந்து பாடல் எழுதுகிறவங்களுக்கு அதை பற்றி நீங்கள் ஒவ்வொரு பாடலை தொடர்ச்சியாக ஒவ்வொரு பாடலாக கவனிச்சுட்டு வந்தாலே அந்த விஷயம் உங்களுக்கு புரியும். இதை நான் எப்படி கவனிச்சிக்கிட்டேன், எப்படி இதை வந்து இந்த திறமையை நான் வளர்த்துக்கிட்டேன் அப்படின்றத நான் உங்களுக்கு அடுத்த வீடியோக்களில் சொல்கிறேன். இப்போ பொதுவாக என்ன அப்படின்னா, ஒரு கவிதையும் எடுத்து பாடலாக மாற்றிக்கலாம், இல்லை ஒரு டியூன் போட்டுட்டும் பாடலாக பண்ணிக்கலாம். இப்போ அதற்கான டிஃப்ரெண்ட் என்ன, இந்த புறவியில் நான் வந்து அதை எப்படி பண்ணேன் அப்படின்றது வந்து நம்ம அடுத்த வீடியோக்களில் நம்ம தெளிவாக பார்க்கலாம் நண்பர்களே. ஓகே, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, நண்பர்கள்ட்ட கொண்டு போய் சேருங்க, தொடர்ந்து இணைந்திருந்து ஒன்றுபட்டு நாம் வெற்றி பெறுவோம். நன்றி நண்பர்களே, தம்பிகளே வணக்கம்.